ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாபிக் என்னென்னா, எப்படி வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஸ்டாக் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எப்படிலாம் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் சூஸ் பண்ணணும், எந்த டைத்தில் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டாக்கில் சூஸ் பண்ணணும், எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை வந்து இப்போ இன்ட்ராடே நிறைய பேர் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியாமலே நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஓகே, இருந்திருக்கலாம்னு இருக்க போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 9:15 10 AM வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா வந்து 9:15 இவ்வளோ என்ட்ரு ஆனணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன், 9:15 to 10 AM வந்து ஏன் நான் வெயிட் பண்ண சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் வந்து எதை நோக்கி போகுது, இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டா இல்லை பியரிஷ் ட்ரெண்டான்னு ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 30 to 45 minutes ஆகும். ஏன்னா இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அது அதோட ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது கிடையாது, நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது, 3:20 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஓகே, அதனால் 9:15 to 10 AM வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது வந்து 50-50 கெய்னர் ஆர் லூசர். இப்போ வந்து புல்லிஷ் ட்ரெண்டுனா கெய்னர் சூஸ் பண்ணுங்கள், பியரிஷ் ட்ரெண்டுனா நீங்கள் லூசர் சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட்டே இருக்காது. அது நமக்கு வந்து இன்ட்ராடேயில் வாலட்டைல் இருந்தால் தான் நம்மளால் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் 50-50 ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் இன்ட்ராடேக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து உங்கள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் வந்து இன்சியலே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும். எனக்கு 3 rupees டார்கெட்டு, 2 rupees நான் ஸ்டாப் லாஸ்னால் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 5 rules வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெண்டை வந்து எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா, இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி நிஃப்டி ஸ்டாக்கும் இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து இப்போ ட்ரெண்ட் இப்படி இப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா 50-50 ஸ்டாக்கும் ட்ரெண்ட் அப்படி தான் ஃபாலோ ஆகும், நம்ம ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணணும், இங்கே பை பண்ணணும், அப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பை பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து இங்கே வந்து என்னது கன்சாலிடேட் ஆகும், இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது கூட சொல்லியிருப்பேன் குரூட் ஆயில் வெபினாரில், 61% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 78% ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால், ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் இல்லையா, எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள், இங்கே பை பண்ணணும் இல்லை இங்கே பை பண்ணணும், இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ண, நிறைய பேர் வந்து ஏன் இங்கே பை பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு 100 ரூபாயில் 105 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னா, இங்கே வந்து எனக்கு 105 ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிப்போம். செல் பண்ண ஆரம்பித்து நேராக கீழே வரும். ஸோ கீழே வந்தோடனே ஒரு 103 ரூபாய்க்கு வரும். 103 ரூபாய்க்கு வந்தோடனே நிறைய பேர் வந்து ஓகே 105 ரூபாயில் 103 ரூபாய்க்கு வந்திருக்கு, இப்போ ட்ரெண்டும் புல்லிஷ் ட்ரெண்டு, ஸோ அதனால் நம்ம வந்து இது சீப்பான ப்ரைஸ் சொல்லிட்டு மறுபடியும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கு ட்ரெண்டு மேலே போ, ப்ரைஸ் மேலே போ, அதேப்பறம் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், அப்புறம் மேலே போ. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா அந்த லோவில் அந்த லோ ஹையர் லோ இந்த ஹையர் லோவில் தான் நீங்கள் வந்து பை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ செல்லரஸ் தான் இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து லோவில் தான் பை பண்ணும். அதே மாதிரி வந்து பியரிஸ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பித்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ என்ன பண்ண, நிறைய பேர் இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிப்பாங்க, இங்கே பை பண்ணி இங்கே மேலே போகும், ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணி மறுபடியும் கீழே வரும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஹை அதாவது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா லோவில் பை பண்ணணும், பியரிஸ் ட்ரெண்டாக இருந்தால் ஹையில் செல் பண்ணணும். இன் பிட்வீன் வந்து நீங்கள் எதுவுமே ட்ரேட் எடுக்காதீங்க. இன் பிட்வீன் இந்த லோக்கு ஹைக்கு இன் பிட்வீன் எடுக்காதீங்க, மார்க்கெட் எப்படி வேணால் ட்ரெண்ட் மாறலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 50-50 வந்து எப்படி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷார்ட் பண்ணணுமா இல்லை வந்து பை பண்ணணுமா வந்து ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ 50-50 ஸ்டாக் வந்து எங்கே போய் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து என்எஸ்சி சைட்டுக்கு போங்க. ஸோ நீங்கள் என்எஸ்சி சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர் இருக்குது. ஸோ இதுலேருந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ். ஏன் 50-50 ஸ்டாக் வந்து கொஞ்சம் வாலட்டைல் அதிகமாக இருக்கும்,
ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கும் கூட. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லானது நிஃப்டி ஃபிஃப்டி. ஸோ நீங்கள் போயிட்டு லைவ் மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் இது. ஓகே, இண்டஸ்லேண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், யூபிஎல், ஸ்டேட் பேங்க், ஐசிசி பேங்க், சன் ஃபார்மா, கோடக் மஹிந்திரா பேங்க், கோடக், அதானி போர்ட்ஸ், பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா, கிராசிம், ஜீல் இன்ஃப்ராடெக்ட், இதனால் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஏறி இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ பாசிட்டிவ், அது மாதிரி எவ்வளோ நெகட்டிவ். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் வந்து இன்ட்ராடேக்கு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து நான் ட்ரெண்டை வந்து அடிமெண்ட் பண்ணுறேன், அது ரெடி நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சேன். ஸோ இப்படி இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா புல் ரெசிஸ்டன்ட், இந்த பேட்டர்ன் இருந்துச்சுன்னா பியர் ரெசிஸ்டன்ட். ஓகே, இப்போ நான் எப்படி வந்து நான் வந்து கம்பேர் பண்ணுறது நிஃப்டியும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணால், 28ஆம் தேதியோட நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டி சார்ட் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு லோ, ஓகே, இந்த ஹை ஃபார்மாக இருக்குது, இது ஹையர் லோ, இந்த லோவை பிரேக் பண்ணலை, ஹையர் ஹை, அப்புறம் ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணாமல் இங்கே பை பண்ணியிருக்கணும். இங்கே பை பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து 5 மினிட்ஸ் இல்லையா. ஸோ அதனால் 10 o'clock வரை வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், 10:20. ஸோ இங்கே மேலே போயிட்டு இங்கே வந்திருக்கு 10:20. ஸோ நமக்கு வந்து 10:20 வந்து ஒரு பை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடச்சிருக்கு நிஃப்டியில். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு ஸ்டாக் தான் ஐசிஎஸ் பேங்க். இந்த ஐசிஎஸ் பேங்கில் வந்து 10:20 எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். 10 o'clock, 10:05, 10:10, 10:15, 10:20 நம்ம வந்து இங்கே பை பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே கூட பை பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த ஃபார்ம் புலிஸ் ரெண்டு ஃபார்மாக இருக்கு பாருங்க, லோ ஹை, ஹையர் லோ. ஸோ இதாக ஹையர் லோ ஃபார்ம் ஆகி இப்போ ஃபார்ம் ஆகி இங்கே வந்து ட்ரெண்டு ரிவர்ஸில் ஆகுது. அதாவது 399 ரூபாவில் வந்து நமக்கு பை பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி பொறுத்தளவு வந்து ப்ரைஸ் டிஃப்ரே ஆகலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு லோ ஹை, ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறதுன்னா இந்த இடத்துல பை பண்ணணும். 399 ரூபா பை பண்ணியிருந்தீங்கன்னா இது 404 ரூபா 405 ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா, ஒரு 405 ரூபானா ஒரு 6 ரூபா இல்லையா. ஸோ 6 ரூபாவில் நீங்கள் எக்ஸிட்டாக வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் நடந்திருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிருக்கலாம். 411 ரூபா நம்ம முடித்து வந்து கிட்டத்தட்ட 12 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவருடைய சைட் வேஸ்ட்லேயே போயிருக்கு. நிஃப்டி அதே மாதிரி பாருங்கள். ஸோ நிஃப்டி வந்து லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து அதோடய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. கடைசியில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் லெவலில் முடிஞ்சது. ஸோ ஐசிஎஸ் பேங்கும் அதே மாதிரி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அந்த நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெண்டை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து ட்ரெண்ட் இப்படி தான். ஸோ ட்ரெண்ட் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா புலிஷ் ட்ரெண்ட், இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பியரஸ் ட்ரெண்ட். புலிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து லோவில் பை பண்ணுங்கள், பியரஸ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஹையில் செல் பண்ணுங்கள், ஷார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேல கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. வெயிட் பண்ணி நிதானமாக ட்ரேட் எடுங்க. ஸோ அவசரப்படமே வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ வந்து ஐசிஎஸ் பேங்கா, ஸோ இந்த இடத்துல 399 ரூபா நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னா இதோட லோ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லோ கீழே இருக்குது 392 ரூபா, இல்லை வந்து 394. ஸோ இந்த லோவை கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 6 ரூபா. ஏன்னா வந்து 6 ரூபா எப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஸ்டாக்கோட வால்டைல் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வால்டைலில் வந்து நம்ம ஏடிஆர் மூலமாக வால்டைல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம். ஸோ அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் ஏறுங்கிற விஷயம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம 6 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா மேலே வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 5 ரூபாவோ 6 ரூபாவோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி தான் ட்ரேட் பண்ணும். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் பேஸ் என்ன வந்து அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். இப்படி பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடிங் வாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, இன்னொரு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.